அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பி, அதாவது கருவுறா கனியாதலின் முக்கியத்துவம். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது, நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னாக்கா பிளேலிஸ்ட் வழியாக நீங்கள் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டையும் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் புக்கையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ எந்த லெசனில் எந்தெந்த வீடியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பியில் பார்த்தினோகார்பினா என்னன்னு தெரியும். அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தினோகார்பி கருவுறா கனியில் உருவாக்குவதன் மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர், அப்படின்னா தோட்டக்கலை. தோட்டக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதுசு புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பதியம் போடுதல், அப்புறம் லேயரிங் அப்படிம்பாங்கள்ல, பதியம் போடுதல், அதுக்கப்புறம் வந்து கிராஃப்டிங் அப்படிம்பாங்கள்ல, அது ஒட்டுதல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சரில் புதுசு புதுசாக நிறைய தாவரங்களை உருவாக்குவதற்கு நமக்கு உதவி செய்யுது. ரைட்டா, அதே போல் நாம் இந்த திராட்சை வகையாக இருந்தாலும் சரி, அல்லது மாதுளை வகையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸ், அதாவது பேரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த கனியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் புதிய வகைகளை வந்து நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். சரியா, எப்படி ஹார்டிகல்ச்சர், அதெல்லாம் தோட்டக்கலை நிபுணர்கள் தான் வந்து அதெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அதிலிருந்து நாற்றுகள் வந்து எடுக்கப்பட்டு அந்த நாற்றுகள் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பழப்பண்ணைகளுக்கு விற்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதில் வளர்த்து அதிலிருந்து ஈல்டு எடுத்து அந்த பழங்களை வந்து விற்பனைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். சரியா, பொதுவாக வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்டை தான் எல்லோரும் இப்போ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகி போய்கிட்டே இருக்குது. சரியா, அதிகமான அளவு வருமானம் தரக்கூடிய ஒரு செயலாக இந்த பார்த்தினோகார்பி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அது சரியோ தப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பேச போகிறதில்ல. ஸோ கிரேட் கமர்ஷியல் வேல்யூ. சரியா, காசு பார்க்கணும் அப்படின்னாக்கா விதையில்லா கனி அதை வந்து உருவாக்கி காசு பார்க்கலாம். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம் ஜெல்லி. நீங்கள் வந்து ஜாமோ ஜெல்லியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீடை வந்து தனியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாம் ஜெல்லியை வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வந்து அந்த சீடே வந்து உற்பத்தி ஆகாத மாதிரி நாம் வந்து ஃப்ரூட்டை வந்து உற்பத்தி செய்யணுமாம். சரியா, அப்படி செஞ்சோம் அப்படின்னாக்கா ஜாம் ஜெல்லி சாஸு ஃப்ரூட் ட்ரிங்க்ஸு, சரியா, நம்ம சாப்பிடும் பொழுது வந்து அந்த சீடு வந்து வாய்க்குள்ளே மாட்டிடக்கூடாதான். அப்படி மாட்டாமல் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல என்ன, அப்படி அப்படி வாய்க்குள்ளே மாட்டோம், அதுக்கப்புறம் அதை எடுத்து துப்பணும், இந்த மாதிரிலாம் வந்து சில இன்டீசென்ட் பிஹேவியர் நம்ம பண்ண வேண்டியிருக்கும்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்களாம். சரியா, அப்படி அந்த ஃபங்க்ஷனை நடத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த கருவுறா கனிகளை வந்து உருவாக்குறாங்களாம். சரியா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம் ஜெல்லி. ஜாம் ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்றது, ஜெல்லினா வந்து தனியாக ஜெல்லி மிட்டாய் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு வந்து சாஸ், சாஸ் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு ஊற்றி சாப்பிடுவோம் தெரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய, அதாவது பழச்சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ஸை தான் வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட்டு. சரியா, நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய பகுதிகள் வந்து அதிகமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, விதை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா, சரியா, விதை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சின்ன பகுதி. சரியா, அந்த பகுதியில் வந்து இவங்க வந்து சதை பகுதியை வந்து, விதை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சதை வந்துருமாம். சரியா, விதை தான் இல்லையே கருவுறா கனியில், அப்போ அந்த இடத்துல விதை இருக்க வேண்டிய இடத்துல சதை பகுதி இருக்கிறது. அப்போது அதில் சாப்பிடக்கூடிய பகுதி அதிகமாகிடுச்சா, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க லாஸ்ட்டில். சரிங்களா, ஸோ அப்போ இந்த நாலு யூசஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து தோட்டக்கலை, இதை வந்து புதிய பரிமாணங்களில் வந்து நாம் இந்த விதையில் கருவுறா கனிகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், வணிக ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து ஜாம் ஜெல்லி சாஸு ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ். சரியா, இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் ஜாம் தான் போட்டிருக்கு, ஜெல்லி தான் போட்டிருக்கு, சாஸ் தான் போட்டிருக்கு, ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் தமிழில் பழச்சாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பழச்சாறு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இது வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கருவுறா கனிகள் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட்டு. சரியா, உண்ணக்கூடிய பகுதிகளினுடைய அளவு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எழுதணும். சரியா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபோர் பாயிண்ட்ஸ் விச் இஸ் இண்டிகேட்டிங் த
சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகர்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.